அடுத்தது வந்து ஆறாவது ஏழாவது லெசன் குமார சிக்ஷனம்னு இது வந்து மந்தார மஞ்சரின்னுட்டு ஒரு பெரிய ஒர்க் இந்த ஒர்க் வந்து ஸ்ரீ விஸ்வேஸ்வர பாண்டேயான்னுட்டு ஒருத்தர் எழுதியிருக்கார் சீம்ஸ் டு பி அ மோர் ரீசெண்ட் ஒர்க் அதாவது இந்த பூஷண கவேக சிவராஜ தர்சனம் டைம்ல இருக்கலாம் இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கலாமா இருக்கும் எனக்கு இவரை பத்தி ரொம்ப ஒண்ணு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல இவரோட டைம் என்ன ஏதுன்னுட்டு ഇതിലെ മംഗള ശ്ലോകം വന്ന് ജയതി ജഗത് ജനനാദികൃത് അശേഷ സത്വ പ്രതീതി അനുസ്യൂതം ബാധ അവതാന വിധുരം കിമപി ബ്രഹ്മ പ്രതീചീനം കിമപി ബ്രഹ്മ പ്രതീചീനം ജയതി മെയിൻ അത് ഉള്ള പ്രഹ്മ അ പരമ്പൊരുളാന പ്രമമായത് ജയതി സർവോത്കർഷേണ വർത്തതേ ഇത്യർത്ഥ ജയതീനാ ഇതോ സണ്ടെക്ക് പോയി ജയിക്കരുത് ഇല്ല எல்லாத்த காட்டிலும் வசத்தியான ஒரு பொருளாக விளங்குகிறது அதுதான் ஜெயத்தின்ங்கிறதுக்கு அர்த்தம் சர்வோத்கர்ஷேனா பிரதீச்சீனம் பிராச்சீனம்னா அவங்களுக்கு வந்து பிரதீ பிரத்யக் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது அதனால பிரதீச்சீனம்னா நமக்குள்ள நமக்குள் இருக்கக்கூடிய விஷயமான ஏதோ ஒரு த பொருள் பிரது ஜத்த ஜனாதி கிருது ஜனஸ்திதி அஹ் பிரளயம் இதை செய்யக்கூடியதாக அசேஷ சத்துவ பரிபூர்ணமான சத்துவ குண பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு பிரதீதி ஞானம் ஞானத்தினுடைய அனுசியூதம்ன தொடர்ச்சி இந்த ஞான ரூபமாக இருக்கக்கூடியது சத்வரூபமாக இருக்கிறது அதுதான் வந்து அனந்தமாக இருக்கக்கூடியது அனுசயூத்தமா இருக்கிறது ஜெகத் ஜென்மாதி காரணமாகவும் இருக்கு அப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபம் பாத அவதான விதுரம் பாதா நமக்கு இருக்கக்கூடிய துக்கங்கள் அந்த துக்கத்தினுடைய அவதான ஆஹ் அத வந்து துக்கத்தினுடைய ஒரு அஹ் எல்லம் ஒரு நிமிஷம் சுவ பிரதீதி அனுசயூதம் சத்துவகுண பிரதானம் பிரதீதி ஞானம் அப்புறம் அனுசயூதம்ங்கிறது அனுகதம் எது வந்து ஜென்மாதி கிருத்தாகவும் இருக்கோ அஹ் அசேஷ சத்வம்ங்கிறது அஹ் சக அஹம் அஸ்மி தத்துவம் ஒரு காரிக்கைக்கு பிரதீத்தி அந்த பிரதீத்தி அஹ் விஷயமாக இருக்கக்கூடியது பாத அவதான அவதானன்னா பாதங்கிறது நேத்தி நேத்தின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் வந்து பாத எல்லாத்தையும் விளக்குதல் நம்மளுடைய என்னென்ன இதுதான் உண்மை இதுதான் உண்மைன்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தோம்னா அதை வந்து நமக்கு தடுத்துடுறது இது இல்லை இது இல்லைன்னு நம்ம விளக்குறோம் இல்லையோ அதுதான் பாதகான பேரு அந்த நாகமஸ்மி நாகமஸ்மி அப்படின்னு விளக்குதல் அதனுடைய பிரணிதானம் அது இல்லாமல் இருக்கக்கூடியது இப்ப சூன்யம் இல்லாமல் இருக்கக்கூடியதுன்னு எடுத்துக்கோங்க இதுதான் இப்பாதா பாதாங்கிறது என்னசெப்சன் இருக்குமோ அது இல்லாமல் இருக்கிறது அப்படிப்பட்ட கிமப்பி ஏதோ ஒரு பிரதீசீனம் திருஷ்டி பிரத்யக் தன்னுடைய உள்நோக்கின பார்வையினால் புரிய அறியப்படுகின்றதான ஒரு பிரம்மஸ்வரூபமானது ஜெயதி எல்லாத்த காட்டிலும் வசத்தியாக இருக்கு மேலோட்டமா சொன்ன அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நம்ம டெக்ஸ்டுக்கு போயிடலாம் இது வந்து வெரி சிமிலர் டு நமக்கு வந்து சுகநாச உபதேசம் மாதிரியே இருக்கும் குமார சிக்ஷனம் ராஜகுமாரனான சித்திரபானுக்கு வந்து அஹ் மந்திரியான புத்தி நிதி சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து ஓவர்லாப் ஆகுமே தவிர வேர்ட்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும் நிறைய டிஃப்ரெண்டா இருக்கும் அண்ட் ஒரிஜினல்ல இருந்து இதை எக்கச்சக்கமா இவர் வந்து கட் பண்ணி இருக்கிறதுனால சில இடங்கள்ல ஒட்டி வராத மாதிரி தோணும் அதுக்கு நம்ம ஒரிஜினல் பார்த்துட்டும் போக முடியல ஏன்னா ஒரிஜினல் வந்து ரொம்ப வாஸ்டா இருக்கு இந்த ஒரு செக்ஷன் மாத்திரம் அதனால இதுல இருக்கிறத படிச்சுன்னு போகும் படிங்கோம் நாட் ஏபிள் டு ஹியர் நீங்க மியூட்ல ஆ

आश्रुत एव प्रश्रयः आहित एवोत्साहः तथापि स्नेहो वा राजा देशो वा स्वामी भक्तिर्वा स्वाधिकारो वा अत्र पराध्यति अपराध्यति ओ अपराध्यति अतो न मम मम न अतो मम न माम अतो माम अनभिदेय अभिदेयता अभिदेयितया

இந்த ரெண்டு லைன் அது தவிர வேற ஏதாவது உங்களுக்கு இதுல கேட்டிருக்காளான்னு பாத்துக்கோங்க கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இஆர்சிக்கு வரும் உங்களுக்கு அதர்வைஸ் நீங்க வந்து இத க கன்சைஸா எழுதுறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப சுலபம் பிகாஸ் இட் ஃபாலோஸ் லாட் ஆஃப் சுகனா உபதேசத்தினுடைய ஒரு ஸ்டைல் ஃபார்மேட் அதையே உங்களுக்கு ஃபாலோ ஆகும் தம் ராஜகுமாரம் சித்ரபானும் கதாச்சித்து கதாச்சித்து ஒரு சமயம் ரகசி ரகசியத்தில் ஏகாந்தே சித்திரபானும் ராஜகுமாரம் தம் அந்த அரசகுமாரனான சித்திரபானுவிடம் சித்திரபானுவை அவன் எப்படி இருந்தா ச வினயம் ஆசீனம் வினயத்துடன் ஆசீனம் அஹ் உட்கார்ந்திருக்கக்கூடியவனை ச பிரணய பகுமானம் பிரணய ஆசையுடன் பிரீத்தி பிரீதி சகித பகுமான சகிதம் தம் ராஜகுமாரம் மகாமந்திரி புத்தி நிதி அவோச்சத்து அவதத் கூறினார் ஹே குமார ஏவாசி நீதி சாஸ்திரேஷு எல்லாம் அந்த அஹ் எப்படி சுகுநாசர் சொன்ன மாதிரியே உனக்கு எல்லாம் தெரியும் ஆனாலும் நான் ஏதோ சொல்றேன் என்னை வந்து அஹ் நான் சொல்றத நீ கொஞ்சம் ஏத்துக்கோ அப்படிங்கிற மாதிரிதான் ஆரம்பிக்கிறார் நிஷ்ணாத்தேவ அசி நீதி சாஸ்திரேஷு நீதி சாஸ்திரங்களில் நிஷ்ணாத பாரங்கதா ஸ்நாதஹனா நன்கு முழுகி எழுந்தவன் அர்த்தம் சோ முழுகி எழுந்தவன் அப்படின்னா அப்படியே அதுக்குள்ளேயே முழுகி போயிட்டான்னு நம்ம வந்து தமிழ்ல எக்ஸ்பிரஷன் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி நிஷ்ணாத்தகான இங்க வந்து குசலகான்னு அர்த்தம் சோ இஸ் அன் எக்ஸ்பர்ட்னு அர்த்தம் நீதி சாஸ்திரங்கள்ல நீ எக்ஸ்பர்ட்ன்னு எனக்கு தெரியும் ஏவ அசி பரிச்சிதான் ஏவ தர்மசாஸ்திர மர்மானி தர்மசாஸ்திரத்துடைய மர்ம ரகசியங்கள் எல்லாமே பரிச்சிதானியே உனக்கு அறிந்தவையே உனக்கு நன்னா தெரியும் அதை பத்தி பிரஷ்ரயா ஆச்ரிதா ஏவ வினய குணமும் உங்ககிட்ட இருக்கு ஒரு மாடஸ்டியும் இருக்கு உற்சாக ஆகிதா ஏவ உற்சாக குணமும் உங்ககிட்ட இருக்கு எப்படி ராஜ்யத்தை ஆள்றதுக்கு ஒரு உற்சாக குணம் வேணும் ஒரு ஆக்டிவிட்டி வேணும் அந்த உற்சாகம் இருந்தாதான் பண்ணுவோம் அவ அதுவும் இருக்கு ததாபி ஆனாலும் ஏன் நீங்க பேசுறேன்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவனுக்கு போய் இந்த மந்திரி அட்வைஸ் பண்றாருன்னா அது ஒரு அபராதம் தானே அது அபராத்தியை ஏது அபராதம் செய்கிறதுன்னு நான் அபராதம் பண்ணல ஸ்னேகம் அபராதம் செய்ய வைக்கிறது சோ அபராதிக்கிறது அப்படிங்கிற சோ இந்த ஸ்னேகமானது எனக்கு ஒன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஸ்னேகமானது என்ன இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணணும்னு என்ன தூண்டுறது அபராதம் செய்கிறது அப்படிங்கிற அபராத்யா அத்த அத்தியா அபராத்தியதி அரசன் ஒரு ஆணை இட்டு இருக்கான் நீங்க வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு அந்த ஆணை இங்க தவறு செய்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு உத்ரேக்ஷா இங்க சுவாமி பக்தி என்ன வந்து சுவாமி பக்தியானது அபராதம் செய்கிறது அல்லது இந்த பொசிஷன் தான் அபராதம் செய்கிறதுன்னு நினைச்சுக்கோ ஆகையினால அத்தக மாம் என்னை அனபிதேய அபிதாயிதையா தையா கிரகித்தும் ந அர்ஹசி அந்த ந அகேன் உங்களுக்கு அஹ் அந்த இதோட கனெக்ட் பண்ணிக்கணும் அர்கோட கனெக்ட் பண்ணிக்கிறேன் எப்படின்னா கூறப்படாத விஷய நெகட்டிவ் விஷயத்தை கூறுகிறவராக நீங்க என்ன ஏத்துக்க கூடாது அதாவது கூறத்தக்க விஷயத்த தான் நான் பேசுறேன் அனபிதேயம்ங்கிறது அசிக்ஷனம் அபிதேயம்ங்கிறது தட் விச் செட் எத் අදේව අබිදධාමී අභිධායිී තයා අන අහම් අභිධයි නාන් පේෂගිරවන් ශික්ෂකහ. අබිධායිීතා ශික්ෂකත්වම් මයිවර්තතේ. සශික්ෂකතයා අභිධායිී තයා ඒව මාම ග්‍රහිීතුම් නාරහති. අදවද යද ආශික්ෂණ විෂයම් අහම්බදාමී ඉති මා මාග්‍රහි ග්‍රන්නාතු ප්‍රර්ධ. உம் சோ நான் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை தான் சொல்றேன் சொல்ல சொல்லத்தகாத விஷயத்தை சொல்றவனாக நீ என்னை எடுத்துக்காத பா அந்த வார்த்தை கதா அந்த சென்டென்ஸ் கதா அர்த்தம் ஸ்ரூயதாம் மகிபூஜாம் விரத்தம் நல்ல ஒரு நடவடிக்கை எப்படிங்கிறத நீங்க வந்து கேளு அப்படிங்கிற சோ மேல அரசர்கள் ஆஹிதா அப்படின்னு ஆஹிதகானாலும் ஆசிரிதகானாலும் அதே தான் அர்த்தம் ஆஹிதகா ஏற்றுக்கொள்ளப்பட்டது

निषं mm, sure. uh, तैः मृणाळमृदुहृदया अपि बङ्गुरान् गुणान् अङ्गीकुर्वन्ति yeah. mm. महापुरुषा अपि न उदारतां त्यजन्ति विग्रहप्रीतयो अपि यशस्येव अनुरज्यन्ते चन्द्रवत् कलानिधियो अपि निधियोऽपि न कलङ्कसह सङ्करताम् लभन्ते गभीरापि न पङ्ककलुषाशया भवन्ति कर्णवत् धृतराष्ट्रु धृतराष्ट्रोदयानुसो दृ, धृतराष्ट्र उदयानुकूलवृत्तयोऽपि विजयं न विरुन्दन्ति இருக்கட்டும் அதோட உம் சோ தேகி மிருணால மிருதுஹிருதயாகி இது வந்து பெரிய அரசர்களுடைய அரசன் அவனுடைய விரத்தம்னா சச்சரித்திரம் அவனுடைய சச்சரித்திரங்கள்ல எப்படி இருக்கும் நல்ல மகாத்மாக்களான நிருப்பாக தே ஜெகதி கதம் அஹ் சஞ்சரந்தி இது அதை பத்தி இங்க சொல்றார் மிருணால அந்த தாமரை தண்டின் போல ஒரு மிருதுவான ஹிருதயத்தை கொண்டவர்களாக இருந்த பொழுதிலும் பங்குரான குணான்னு நான் அங்கீகூர் வந்து இங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஐதர் ஸ்லேஷா இல்லைன்னா விரோத அலங்காரம் வந்துரும் அங்கங்க நீங்க போட்டுன்னு வந்துருங்க மிருணாளம் தாமரை தண்ட போல உங்களுக்கு வந்து மிருதுவான ஹிருதயத்தை கொண்டவர்களாக இருந்தும் அந்த தாமரை தண்டு என்ன அதுக்குள்ள இருக்கக்கூடிய நாறு வந்து ஈஸியா உடஞ்சிரும் அந்த ஆனா இவர்களுக்கு வந்து பங்குர குணம் கிடையாது பங்குரானா பங்க ஈஸியா உடையக்கூடிய பஜ்யமானம்னு அர்த்தம் சோ ஈஸியா உடையக்கூடிய குணம்னா குணங்கள் அண்ட் சூத்திரம் ரெண்டு அர்த்தமும் உண்டு இவர்களுக்கு வந்து இப்ப ராஜபக்ஷே உங்களுக்கு வந்து குணம்ங்கிறது இப்ப சௌரியாதி குணங்கள்னு எடுத்துக்கணும் சோ ஈஸியா உடையக்கூடிய அதாவது இன்னைக்கு வந்து வீரத்தனத்தை காமிக்கிறான் நாளைக்கு குழையா இருப்பாங்கிறது கிடையாது எப்பொழுதுமே அவனுக்கு வந்து உடையாமல் இருக்கக்கூடிய ஒரு குணங்கள் தான் அவனிடத்துல இருக்கும் குணம் தாமரை தண்டு போல ஹிருமையாக இருந்த பொழுதிலும் உடையாமல் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் குணம் அவளுக்கு இருக்கு அந்த குணத்தை வந்து தாமர பட்சத்தில் எடுத்துட்டோம்னா சூத்திரம்னு எடுத்துக்கிறோம் அடுத்தது மகா அபி நோதாரதாம் தியஜந்தி மகா அபி வசத்தியான ஜனங்களாக இருந்த பொழுதிலும் மகா அபி உதாரதாம் ந தியஜந்தி உதார குணத்தை அவர்கள் விடுவதில்லை உதார குணம்னா இங்க என்ன இதுக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் நான் பார்த்துட்டே வரணும் ஏன்னா இது வந்து டபுள் மீனிங் சொல்லிண்டே வர்றார் இல்லையா மகான் மகா அபுருஷாகா அபி விரோதம் அங்க அப்படிதான் சோ முதல்ல வந்து நம்ம விரோதமா இருக்கக்கூடிய அர்த்தத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பரிகாரம் பண்றோம் சோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறச்சே மகா புருஷாக அபி மகா அப்புருஷாக அபி அதி நிந்தித்த புருஷாக அபி உதாரதாம் ந நியஜந்தி அப்படின்னா உதார குணத்தை விடுவதில்லை அப்ப எப்படி ஒட்டி வருவாங்க அதனால மகா புருஷாக அப்படி உதார குணம் ந தியஜந்தின்னு எடுத்துக்கலாம் சரியா தேர் ஆக்சுவலி கிரேட் பீப்புளா இருந்தாலும் அவளுடைய அந்த எல்லா சேரிட்டி கொடுக்கறதுங்கிற அந்த குணம் நோபல் மைண்டட்னஸ் அவன் விடுவதே இல்லை ஒரு கெட்டவனா இருந்தான்னா அவனுக்கு நோபல் மைண்டட்னஸ் இருக்காதே மகா அபுருஷாக பிரிக்கிறச்சு சரியா அந்த அபி இருக்கிறதுனால நம்ம அப்படி விரோதத்தை சொல்லணும் அபி இல்லைன்னா மகாபுருஷாக ஏத்தே குணம் ந தியஜந்தின்னு போட்டிருலாம் சுலபமா போயிடும் ஆனா மகாபுருஷாக அப்ப வசத்தியான மனிதனாக இருந்த பொழுதிலும் உதார குணத்தை அவன் இது பண்றது இல்லைன்னா எப்படி அது அப்படின்னா அது மகா அபி உதார குணம் ந தேச்சந்தி அப்படிங்கிறார் பட் அப்படி இல்லை அரசர்கள் வந்து மகாபுருஷன்தான் ஆஹ் அதுல ரொம்ப நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறது இல்ல இது எப்படி எழுதுறதுன்னு யோசிக்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஒன் மாதிரி செகண்ட் ஒன் அவ்வளவு ஈஸியா இல்ல ஏனா ஃபர்ஸ்ட் ஒன் எனக்கு புரியறது தாமரை தண்டுோட அது உள்ள இருக்கிற சூத்திரம் ஈஸியா உடையும் ஆனா இவங்க குணங்கள் அவ்வளவு சீக்கிரத்துல அப்படி பங்குறோம் பட் அதுல அந்த விரோத பாசம் க்ளீனா இருக்கு இதுல அத அவ்வளவு அழகாவும் இல்ல அது அதனால அது நீங்க ஒதுக்கிடலாம் ரொம்ப அத போட்டு மண்டைய உடைச்சுக்க வேண்டாம் விக்கிரக பிரீத்தையா அப்படி யசசியேவ அனுரஜ்யந்தே விக்கிரக பிரீத்தையா அப்படின்னா விக்கிரகன்னா ஷரீரம்னு ஒரு அர்த்தம் இன்னொன்னு யுத்தம்னு ஒரு அர்த்தம் ஷரீரம்னா நம்ம தேகம் இல்லையா சோ விக்கிரக பிரீத்தையா அவளுக்கு வந்து சரீரத்துல ரொம்ப ஆசை இருந்தா கூட புகழுலதான் ஆசை அப்படி இல்ல யுத்தத்துல ஆசை இருந்தா கூட அவளுக்கு யுத்தத்துல ஆசை இருப்பதனாலதான் புகழுக்கு ஆசைப்படுறான் யுத்தத்துல அவளுக்கு சரீரத்துல எப்படி ஆசை இருக்க முடியும் யுத்தம் பண்றவாழா இருந்ததுன்னா யுத்த பிரீத்தையா கிமர்த்தம் யசஸ் பிரீத்தி வர்த்தத்தை தே யுத்த பிரீ பிரீதையா வர்த்தந்தே புரியுதா சரீரத்துல ஆசை கொண்டவர்கள் ஆனா யசஸ்ஸிலையும் ஆசை கொண்டவர்கள்னா சரீரத்தை கவனிக்காத அவ யுத்தம் செய்தாதான் யசஸ்ஸ அடைய முடியும் அதனாலதான் அந்த விக்கிரகங்கிறதுக்கு விரோத பரிஹாரத்துக்கு விக்கிரகங்கிறதுக்கு யுத்தம்ங்கிற அர்த்தத்தை எடுத்துண்டு யுத்த பிரீத்தையா இது காரணாது யசசி அனுரக்தா ஓகே அனுரஜந்தே அப்புறம் சந்திரவத்து கலாநிதய அபி ந கலங்க சங்கரதாம் லபந்தே அஹ் சந்திரனை போல் கலாநிதய அப்படி கலாங்கரிச்சு சந்திரனுடைய ஒரு பதினாறு கலைகள் அவனுக்கு சிக்ஸ்டீன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் அவனுக்கு போறதும் இல்லையோ கலைகளுக்கு இருப்பிடமாக இருந்த பொழுதிலும் அரசனுக்கு போகணும் சந்திரனை போல இருக்கான்னு சொல்லிட்டோம் அவனுக்கு வந்து சந்திர கலைகளும் இருக்கு ஆனா கலங்கம் இல்லங்குறோம் சந்திரனுக்கு எப்படி கலங்கம் இருக்கோ களங்கத்தோட தானே இருக்கு அந்த கருப்பு தட்டுறதோ இல்லையோ சந்திரன்ல அத சொல்றாருங்க சோ கலங்க சங்கரதாம்ன சேர்க்கை களங்கத்துடன் சேர்க்கையானது ந லபந்தே அடைவதில்லை

இது அப்படியே டைரக்டா இருக்கு கபீராக கம்பேர் பண்றோம் ஒரு லேக் மாதிரி இருக்கார் தடாகம் போல இருக்கார் கபீரமா இருக்கா அரசர்கள் ரொம்ப ஒரு டெப்தோட இருக்கா அவ என்ன நினைக்கிறா எப்படி ஆக்ட் பண்றாங்கிறதே புரியல ஆனா அதே சமயத்துல இந்த இதுல போனோம்னா நமக்கு ஷேர் ஜாஸ்தியா இருக்கும் தடாகத்துல இறங்கினோம் குளத்துல இறங்கினோம்னா அடியில அதனுடைய உட்பகுதி ஆசையகான்னா உட்பகுதி ஹிருதயம் அது வந்து கலுஷ ஆஷ பங்க சேற்றினால் கலுஷ கலக் கலங்கின ஒரு உட்பகுதியை கொண்டதாக இருக்கும் தடாகங்கள் ஆனால் இவர்கள் தடாகத்திலிருந்து ஒரு குவாலிட்டியை மாத்திரம் எடுத்துக்கிறார் காம்பீரியம்ங்கிற ஒரு குவாலிட்டியை மாத்திரம் எடுத்துக்கிறாளே தவிர அந்த உட்பகுதி அவளுடைய ஹிருதயம் கலங்கல்ல ஹிருதயம் வந்து மலினமா இல்ல பங்கத்தினுடைய ஒரு காலுஷ்யம் இல்ல பாப்ப மனஸ்காக இல்ல புரியுறதா உம் கர்ணவது கர்ணனை போல் இருக்கிறார்கள் எப்படி திருதராஷ்டிர உதய அனுகூல விருத்தயா கர்ணனுக்கு வந்து திருதராஷ்டிரனுடைய உதயகா பிள்ளை திருதராஷ்டிரனுடைய பிள்ளையனுடைய ஒரு அவனுக்கு அனுகூலமான ஒரு செயல் தான் கர்ணனுக்கு இருக்கும் இவர் இவர்களும் வந்து கர்ணனை போல வந்து திருதராஷ்டிர திருதா திருதம் ராஷ்டிரம் எய்கி ராஜ்யத்தை எடுத்துட்டு இருக்காவா ராஜ்யத்தை எடுத்துட்டு ராஜ்யத்துக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ராஜ்ய உதயத்திற்கு அனுகூலமாக இருக்கும் விருத்தி செயல்பாடு அவர்களுக்கு இருக்கு தேசாம் வியவஹாராக ராஷ்டிரசிய உதய அனுகூலமேவா வர்த்ததே வர்த்தந்தே புரியுறதா ஆனால் விஜயம் ந விருந்தந்தினா ஜயத்தை அவ வந்து எதிர்க்கல்ல ஜெயம் வேணும்னு சொல்றா இங்க விஜயகானா அர்ஜுனன் திருதராஷ்டிரனுடைய உதயத்து அதாவது திருதராஷ்டிரனுடைய பிள்ளையான துரியோதனனுக்கு அனுகூலமாக செயலை செய்து கொண்டு விஜயனுக்கு அகைன்ஸ்டா இருக்கான் கர்ணன் இஸ் குட் ஒன் பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க விஜயன்னா அர்ஜுனன் இங்க அர்ஜுனனுக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க கர்ணன் வேற இந்த மகாத்மாக்கள் அர்ஜுனன் இங்க விஜயனுக்கு அகைன்ஸ்டா இல்ல அப்படின்னா ஜெயத்துக்கு அகைன்ஸ்டா இல்ல தே தி வெல்கம் விக்ட்ரி இன் இது பாட்டல் ஃபீல்ட் புரியுதா உம் புரியுது अपि च तेषां समविष समविषम अवगाहिनी बुद्धिरेव जयं जनयति सर्वदा सर्वदिव्यापी गुणगण एव जनान् वशयति शास्त्रा शास्त्राणि एव विग्रहं विभूषयन्ति बाहुः एव दानजलं विसृजति माधुः माधुः माधुर्यं

யம் விபாவி உம் அபீச்சர் மேலும் தேஷாம் அவர்களுடைய சம விஷம அவகாஹினி புத்திஹிஏவ ஜெயம் ஜனயதி அவர்களுடைய புத்தி எப்படி இருக்குன்னா சம விஷம சமான மித்திரர்கள் விஷமான சத்ருக்கள் இவர்களில் அவகாஹினி இதை வந்து நன்கு புரிந்து கொள்ளுகின்ற ஒரு புத்தியை கொண்டவர்கள் காணி மிதாணி கே சத்ருவா இது அப்படிப்பட்ட ஒரு புத்தியானது அவர்களுக்கு இருக்கு அதனால சம விஷம அவகாஹினி புத்தி சா ஜயம் ஜனயதி அவர்களுக்கு ஒரு ஒரு ஜயத்தை கொடுக்கிறது உற்பத்தி செய்கிறது சர்வதா எப்பொழுதும் சர்வதி வியாபி குணகணா உம் சந்தேகம் இருக்கா இல்ல இல்ல புரியுது சமான சம விஷமாங்கிறது வந்து சமான ஈக்குவல் விஷமான அன் அர்த்தம் இது ரெண்டுத்தையும் கிளீனா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு புத்தி அவர்களுக்கு இருக்கு அப்படியும் எடுத்துக்கலாம் சோ விவேக புத்தி வேணும்னா எது சமமா இருக்கு யாரு வந்து நம்மள்ட்ட ஒழுங்கா இருக்கா யாரு விஷமம் திரும்பின் இருக்கா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது அதனால சம விஷமாங்கிறத லக்ஷணையா நான் வந்து ஐ டு ஐ சத்ருன்னு சமான நம்மளுடைய சேம் ஃப்ரீக்வன்சி விஷமான வேற ஃப்ரீக்குவென்சில இருக்கிறவா அவ்வளவுதான் சர்வதா எப்பொழுதும் சர்வதிக் வியாபி குணகணகா ஏவ ஜனானு வசையதி அவர்கள் தேஷாம் இதுவும் தேஷாமோட கனெக்ட் பண்ணிக்கணும் அந்த குணகணகாவை அவர்களுடைய எல்லா திக்கிலையும் வியாபித்து இருக்கக்கூடிய குணகணங்கள் கணம்னா அந்த கூட்டம் குணங்களினுடைய ஒரு கூட்டமானது ஜனங்களை வசையதி தன் வசப்படுத்துகிறது ஜனங்களை அவர்களுடைய குணமானது வசப்படுத்துகிறது அவர்களுடைய சாஸ்திரானியே விக்கிரகம் விபூஷயந்தி அவர்களுடைய சாஸ்திரங்கள் அவர்கள் என்ன சாஸ்திரம் படிக்கிறார்களோ அந்த சாஸ்திரம்தான் விக்கிரகம் அவர்களுடைய சரீரத்தை அஹ் அலங்காரம் செய்கிறது சரீரத்தை அலங்காரம் செய்கிறதுன்னு ஒண்ணு விக்கிரகம்னா யுத்தம்னு ஒரு அர்த்தம் சொன்னேன்னா சரி இப்ப ரெண்டுத்துக்குமே சாஸ்திர யுத்தம் குருவந்தி

அதனால அந்த வாக்குங்கிறது அது வாக்குங்கிறது சாஸ்திரத்திலிருந்து வரக்கூடிய வாக்கு சாஸ்திரத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய அந்த வாக்குதான் அவ்வளோ அவர்களுடைய சரீரத்தை விபூஷயந்தி பூஷணமாக ஆக்குகின்றன பாகு ஏவ தான ஜலம் விசிறதி அவர்கள் ஒரு இதெல்லாம் வந்து என்னன்னா கம்பேரிசன் டு ஒரு பெரிய யானை போல இருக்குங்கிறதுக்கு ஒரு யானையனுடைய அந்த இது கையதான் தான ஜலம் விசிறத்தி இவர்களுடைய கையே வந்து ஒரு தானத்தை கொடுக்குற மாதிரி இருக்கா அப்படின்னா ஆஹ் ஆக்சுவலி திக்வாரண அபிபாவின்னு இருக்கு அதுக்கு முன்னாடி தட்ஸ் வை ஐ செட் அங்கங்க கட் பண்றச்சே ரொம்ப கஷ்டமா இருக்கு இத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கையே தான ஜலத்தை கொடுக்கறது தானம் கொடுக்கற ஜலத்தை கொடுக்கறதுன்னா கையேங்கிறது என்ன கையினாலதானே ஜலத்தை கொடுப்போம் அப்படின்னா திக்கு கஜங்களை கூட தாண்டுகின்றதாக இருக்கும் ஒரு கை அந்த கைதான் வந்து தான ஜலம் விசிறத்தையும் இருக்கு அப்போ ஒட்டி வருது பாத்தீங்களா கட் பண்றச்சு சில இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்காத பண்ணிருக்காலோன்னு தோன்றுறது ஏவ இவர் அந்த திக்ஜங்களை விட வசத்தியாக இருக்கக்கூடிய கை பலசாலியாக இருக்கக்கூடிய இவர்களுடைய கை அது சந்ததம் உங்களுக்கு தான ஜலம் தானம் கொடுத்துட்டே இருக்கு வேற திக்கஜங்கள் யானை யானைக்கு மத ஜலம் ஒழுகின்றே இருக்கு மொழியும் அதை காட்டிலும் இவர்கள் கொடுக்கக்கூடிய தானம் ஜாஸ்திங்கிறதுக்கு சொல்ற உம் மாதுரியமேவ பதே பிரதிஷ்டாபயதி மாதுரியம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மென்மையான பேச்சுங்கிறது இருக்கே அந்த பேச்சானது அவர்களை ஒரு நல்ல பதவியில உட்காத்தி வைக்கிறது ஆளுதா அஹ் ஒரு பதே பிரதிஷ்டாபயதி இட்ஸ் நாட் பாருஷ்யம் ரொம்ப கடுமையான அல்லது யுத்தம் செய்கிற ஒரு தன்மையெல்லாம் அவளை வந்து பொசிஷன்ல வைக்கல அவளுக்கு வந்து அந்த இனிமையா பேசக்கூடிய தன்மைங்கிறது தான் பதே ஒரு அழகான பதவியில் பிரதிஷ்டாபயத்தி நிலை பெற்று வைக்கிறது சச்சரித்திரமேவ தேஷாம் அவர்களுடைய இந்த தேஷாமுங்கிறத வந்து எல்லா இடத்துலயும் அண்மயம் பண்ணி வந்துடும் சோ தேஷாம் அவர்களுடைய சச்சரித்திரமேவ நன் நடத்தையே உச்சை சிரஸ்கதாம் சம்பாதையதி எல்லா காட்டிலும் எல்லாருடைய தலையில நிற்கிற மாதிரி உச்சை தலையை தூக்கிண்டு நிக்கக்கூடிய தன்மை உச்சை சிரா சிரான்சி வர்த்தந்தே சோ யா எவர்களுக்கு வந்து தலையானது தலையை தூக்கி நிக்கிறாளோ அது என்னத்தினால அவர்களுக்கு வருதுன்னா நன் நடத்தினால வருது யாரோ ஒருத்தர் தூக்கி அந்த பொசிஷன்ல உக்காத்தி வச்சுட்டாங்கிறதுக்காக அவ தலை தூக்கிண்டு இருக்கல ஒரு நடத்த அந்த ஒரு நடத்தை காரணமாக அவளுக்கு அந்த ஒரு பொசிஷன் சம்பாதிச்சு இருக்கா ஜுவலனகா பிரதாபகா ஏவ பிரகாஷம் ஆபாதயதி அவளுக்கு லைட்டு வேண்டாம் அவர்களுடைய தான் அவளுக்கு வந்து ஒரு லைட்டு கொடுக்கறது சரியான வழியில போகிறதுக்கு இடைவிடாமல் பிரகாசிக்கின்ற அவிச்சின்ன இடைவிடாமல் ஜுவலனகா பிரகாசிக்கின்ற பிரதாபம் அவர்களுடைய ஒரு பிரேவரி அதுதான் சௌரியம் அந்த சௌரியம் தான் பிரகாசம் ஆபாதயதி அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கறது பிரகாசத்தை கொடுக்கிறது யசோ ஏவ தாவல்யம் விபாவயதி யசஸ் புகழனுடைய ஒரு ராசிகி கூட்டம் அதுதான் தாவல்யம் வெண்மையை கொடுக்கிறது பெயிண்ட் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம் மேக்கப் போட்டுக்க வேண்டாம்னு அர்த்தம் அந்த யசஸ்ங்கிறது தான் அவளுக்கு வந்து ஒரு வெண்மையை கொடுக்கறது இல்லையா உம் अद्दते असन्तस्त असन्तस्तु भीमस्वभावा अपि न धर्मोदयं अपेक्षितते पदवान्तो अपि न गतिम् लभन्ते गुरुत्वहीना अपि पार्थिवा इत्युच्यन्ते जलवन जलवत वृत्तयोपि न शीततां वहन्ति इन्द्र इन्द्रवद्वद्ग्रन्थिला अपि इन्द्रवद्ग्रन्थिला इक्षुवत् ओ oh, इक्षुवत् अन्तिला ग्रन्थिलाः इक्षुवद्ग्रन्थिला अपि न माधुर्यम् उद्वहन्ति चित्रवत् चारु चारुचक्षुषोऽपि न ி வந்து இதுவரைக்கும் நல்ல மகத்து அரசர்கள் மஹாபு மஹிபுஜாம் அதுதான் முதல்ல சொன்னோம் இப்ப வந்து அசந்தஹான் டூ கெட்ட அரசர்களை பத்தி இப்ப சொல்ல போறாரு ஜஸ்ட் இந்த ஒரு குட்டி பேராகிராஃப் அதுல பெருசா இருக்கும் நமக்கு இங்க வந்து ரொம்ப குட்டியா தான் அவர் கொடுத்திருக்கார் அசந்தூ கெட்டவர்கள் கெட்ட துஷ்ட ராஜானஹா தூ பீமஸ்வபாவாக அப்ப பயங்கரமான ஒரு அஹ் அஹ் முதல்ல வந்து விரோதத்தை எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் விரோத பரிகாரம் பண்ணணும் பீமனை போல் இருக்கக்கூடியவர்கள் நம்ம ப்ருகோதரகா பீமஹா அந்த மத்தியம பாண்டவன் மாதிரி இருந்தா கூட தர்ம உதயம் யுதிஷ்டரன் வந்து யுதிஷ்டனுக்கு ஸ்ரேயஸ் வரணுங்கிறத அவ எதிரே பாக்குறது இல்லையா பீமனா இருந்தான்னா யுதிஷ்டன் தானே ஒஸ்தியா இருக்கணும்னு அவ பாப்பா அதுக்காக இந்த வந்து அர்த்தத்தை மாத்திக்கிறோம் பீமாங்கிறத பயங்கரன்னு எடுத்துக்கிறோம் பயங்கர சுவாவத்தை கொண்டவர்களாக இருப்பதனால் அபேட்சன் தர்ம வீட்டு கதர்மே ஆச்சர பதவந்த அப்படி நம் லே பதவந்த கால் இருந்த பொழுதிலும் நடக்க முடியல பதவந்த அப்படி கால்கள் இருந்தபொழுதிலும் கிம் நேனம் நபன் நடக்க முடியவில்லை அது எப்படி விரோத பரிகாரம் பண்றோம் பதவந்திர வத்தமான அப்படி பதம் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட நல்ல கதியை அடைவதில்லை ஒரு ராஜ்யத்துல அவ பிரதிஷ்டாபனம் பண்ணி உக்காத்தி வச்சா கூட உனக்கு இப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கேன்னு உருப்படியா நடந்து கூடாதுன்னு நடந்துக்கிறது இல்லை குருத்வஹீனாக அப்படி பார்த்திவா இவ இதி உச்சியந்தே குருத்வ அப்படின்னா ஆச்சாரியன் இல்லாமல் இருந்த பொழுதிலும் இங்க வந்து குருத்வஹீனாக பார்த்திவாகனா பிருத்திவியினுடைய ஒரு ஒரு சம்பந்தம் இருக்கக்கூடியதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து வெயிட் இருக்குன்னு பேரு குருத்வஹீனாக வெயிட்டே இல்லாமல் இருந்தா கூட பார ரஹிதாக அபி பார்த்திவாகா பிருத்திவி சம்பந்த வஸ்துனகா இவ வர்த்தந்தே அப்படின்னு சொல்றான் அங்க விரோதம் தானே ஏன்னா பிருத்திவியனுடைய இப்ப ஜலம் எடுத்துட்டோம்னா ரொம்ப வெயிட் இருக்காது உங்களுக்கு ஜலம் இது ஆகாசத்தினுடைய ஒரு விஷயம் வாயுவனுடைய விஷயம்னு எடுத்துட்டோம்னா அதுக்கெல்லாம் ரொம்ப வெயிட் இருக்காது பிரித்திவின்னு சொன்னாலே அதுக்கு வந்து ஒரு பாரம் இருக்கும் மகத்துங்கிற ஒரு பாரம் இருக்கும் அதுக்கு வெயிட் அதனால குருத்துவ ஹீனாகா குருத்வம் இல்லை சங்கரத்துல படிப்பேன் குருத்துவம்ங்கிறது உங்களுக்கு பிருத்திவியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அஃப்கோர்ஸ் அப்பலியும் இருக்கு ஜலத்துல எல்லாமும் இருக்கு எதாம் நமக்கு வந்து ரூபம் இருக்கோ அதுக்கெல்லாம் ஒரு பாரமும் இருக்கு இங்க பார்த்திவமாக ஒரு பொருள் சொன்னோம்னா அதுக்கு டெபினெட்டா ஒரு குருத்துவம் ஒரு வெயிட்ங்கிறது இருக்கணும் ஆனா இங்க வெயிட் இல்லாத இருந்த பொழுதிலும் பார்த்திவஸ்துங்கிறோமே அப்படின்னா ஆச்சாரியன் இல்லாத ஒரு ஆச்சாரியன் இல்லாத பொழுதிலும் அவன் அரசன்னு ஒரு பேரை சுற்றுறோம் பிறகு குருத்வஹீனாக ஆச்சாரிய ரஹிதாக அப்படி பார்த்திவாக இது உச்சந்தே பிருத்திவி பதைய ராஜானகா இத்தி உச்சந்தேன் ஏன்னா ஒரு அரசன்னு இருந்தான்னா அவனை நல்வழியில ஐசிங் போறதுக்கு ஒரு குரு தேவை உம் நீச்ச நீச்சயா அப்படி ந சீததாம் பகந்தி ஒவ்வொரு இதையும் எடுக்கிறார் இங்க ஆக்சுவலி ஒரிஜினல்ல பார்த்தேன்னா உங்களுக்கு எல்லா இதையும் எடுப்பார் ஆஹ் அது என்ன அந்த உம் பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாஷம் எல்லாத்தையும் சொல்லுவார் இங்க அந்த பிருத்திவி அடுத்தது வந்து ஜலம் ஜலம் வந்து ஜலவது நீச்ச கதையாக அப்படி அடுத்தது தேஜோவத்துன்ற அப்புறம் வாயுவத்து அதுக்கப்புறம் ஆகாஷவத்துன்னுட்டு எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுப்பாரு இங்க எல்லாத்தையும் எடுக்கல அழகா இருந்திருக்கும் ஜலவது ஜலத்தை போல இந்த ஜலத்தினுடைய ஒரு ஒரு இது என்னன்னா சுவாவம் என்னன்னா மேல இருந்து கீழ் நோக்கி போகும் இருந்து மேலே போகாது இந்த ஒரு பெயிண்டிங் பார்த்துருக்கலாம் எஸ்டர்னுட்டு எம்எஸ் எஸ்டர்னுட்டு ஒருத்தர் அவரோட பெயிண்டிங்ல பார்த்தோம்னா ஒரு வாட்டர் ஃபால்னு ஒரு பெயிண்டிங் இருக்கு சும்மா தேடி பாருங்க எப்படி இருக்குன்னு ஜலம் வந்து கீழே இருந்து மேல போறதா மேல இருந்து கீழே விழறதானே புரியாது டர்பைன் டர்பைன்ல ஒண்டிதானே உங்களுக்கு வந்து இருந்து நம்ம வந்து மேல எடுத்துட்டு போவோம் அதை வந்து அஹ் எடுத்துட்டு போகிறதுக்கு ஒரு சக்தி இருக்கு எலக்ட்ரிசிட்டினால இங்க வந்து அந்த அவர் வரைஞ்சிருக்கிறத பார்த்தா ஜலம் வந்து வாட்டர் ஃபால் ஆகிறதுதான் எப்படி மேல போகிறதாங்கிறதே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த பிக்சர்

ஒரு குழுமையாவே இருக்கிறது இல்ல எப்ப பார்த்தாலும் கெடிஞ்சு விழரா எப்ப பார்த்தாலும் ஒரு ஹாட்ஹெட்டட் பீப்புள் ஆனா நீச்ச வித்தையாக ஒரு ரொம்ப ஒரு மட்டமான ஒரு கேரக்டர் அவளுக்கு இருக்கு இந்த கெட்ட அரசர்களுக்கு வந்துருதா இக்ஷுவத்து கிரந்திலாக அப்படி அவர்களை வந்து ஒரு இக்ஷு கரும்பு போல கிரந்திலாக முடிச்சுகள் கொண்டவர்களாக இருந்த பொழுதிலும் மாதுரியம் ந உத்வகந்தி ஒரு இனிமை அவர்கள்ட்ட இல்ல கிரந்திலாக ரொம்ப குறுக்கு புத்தி அவளுக்கு ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம் அந்த நோட்ஸ்ன்னு எடுத்துக்க கூடாது பருவங்கிறது நோடு ஒவ்வொரு கணுக்கள் இருக்கும் இல்லையோ அந்த கணு கொண்டதாக இருந்த பொழுதிலும் இனிமை கிடையாது அப்படிங்கிறச்சி அந்த கணுன்னு எடுத்துக்காது அந்த கிரந்தங்கிறத ஒரு குட்டில புத்தி குட்டிலபுத்தையாரணாத் மாதுயம் மாது ந வதந்தி மாதுரியம் ந உத்வந்தி சித்திரவத் சாருச்சுஷா அப்படி கிஞ்சித் விவேச்சயி சித்திரவத் ஒரு படத்தை போல சாருச்சுஷ கண்களுக்கு இனிமையாக இருந்தபொழுதிலும் எதையும் யோசிக்கிறதுல ஒரு பெயிண்டிங்கை பார்த்தோம்னா அது கண்ணுக்கு அழகா இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோமா இல்லையா இங்க வந்து இவர்கள் வந்து கண்ணுக்கு வந்தா பாக்குறதுக்கு நன்னா இருப்பாளே தவிர ஒண்ணுத்தையும் அவ வந்து விவேக புத்தியோட அவ யோசிக்கிறது இல்லைன்னு அர்த்தம் அடுத்தது அப்பா நிபாலனீயோ வைபவசிய ஞானவதோபி துவேஷோ தர்மோ மகாமானத் மகாமானத்வம் திரயமுத்பவதி

నిదాగ నిధ ఇవ తృష్ణాం జనయతి ఘన ఇవ చప ముజ్జీవయతి రాకేందు రివాంత రాకేందూ ఇవ రాకేందూ ఇవ అంతర్మాళి அடுத்தது வந்து ியுடையம்னாசர் அதே மாதிரி இங்கேயோ வைபவசிய சுபாவா விபவம் செல்வங்களினுடைய ஒரு ஸ்வபாவத்தை நிபாலனீயா விசாரணீயா இதையும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஏன்னா எந்த ஒரு வைபவேன அந்த ஒரு செல்வத்தினால் ஞானவதா அபி ஞானத்தை கொண்டவனாக இருந்த பொழுதிலும் துவேஷா அதர்மஹா மகா மானத்வஞ்ச திரயம் உத் ஒரு ஞானவதா அபி ஞானத்தை கொண்டவனுக்கு கூட இந்த செல்வம் மூன்று குணத்தை உற்பாதனம் செய்கிறது ஒன்று துவேஷம் ஒரு ஹேட்ரிட் வருது அவனுக்கு ஞானம் இருந்தாலும் அந்த செல்வம் வந்த உடனே செல்வம் இல்லாதவனை பார்த்து ஒரு ஹேட்ரிட் ஒரு ஜலசி அதுதான் அந்த ஹேட்ரட்னால இப்ப என்ன ஆறுது அதர்மஹா ஒரு அகங்காரியா இருந்தான்னா அகங்காரம் அவனை வந்து அதர்மத்துல அவனை தூண்ட வைக்கிறது அதர்மம் ஆச்சரதி ஆச்ச அவனை ஆச்ச ஆச்சரணம் செய்யும்படியாக தூண்டுகிறது அதர்மஹா அதுக்கப்புறம் மகா மானத்வன் சான் தான் வசத்திங்கிற ஒரு ஒரு குணம் அவனுக்கு வந்து விடுறது தன்னை காட்டிலும் எவனும் வசத்தி இல்ல ஒரு பெரிய அபிமானியா ஆயிடுறான் ஆஹ் அதுல வந்து எப்படி கர்ப்பேஸ்வரத்துவம் அபிநவ யவ்வனத்துவம் எல்லாம் சொன்னாரோ இல்லையோ அது மாதிரி இங்க வந்து இந்த ஐஸ்வர்யம்ங்கிறது ஒரு ஞானம் உடையவனுக்கு கூட துவேஷம் அதர்மம் மகாமானத்துவம் ஒரு பெரிய அகங்காரத்துவத்தையும் கொடுத்துடுறது விபாவனி அஞ்ச யவ்வனசிய ரூபம் அடுத்தது யவ்வனத்தினுடைய ஒரு சுவாவத்தையும் பார்க்கணும் ஏன்னா யௌவனம் இருக்கும் பொழுது தத்ரஹி யவ்வனே சதி என்ன அது குரு உபதேசாக குருவனுடைய உபதேசங்கள் திருணவது ஒரு புல்லை போல பகிரேவ பரிப்ளவந்தே வெளியிலேயே அது வந்து ஓடி போயிடுறதான் குருவனுடைய உபதேசங்கள் குருவனுடைய உபதேசங்கள் பகிரேவ வெளியிலேயே அதாவது உள்ளுக்குள்ள நுழையாமல் வெளியிலேயே அது வந்து திருணவது ஒரு புல்லை போல் அது வெளியில குதிச்சுடுறது ஆஹ் இது என்னன்னா அந்த ஒரு தடாகத்துல உங்களுக்கு புல்லு வந்து என்னதான் உள்ள வச்சா கூட அது தடாகத்தை விட்டு வெளியில தானே வரும் அது அந்த புல்லு அந்த மாதிரி சொல்றார் முன்னாடி வந்து பாதி பாக்கி விட்டுடுத்து இந்த இடத்துல உம் பரிப்ளவத்தை மொதக்கறதுன்னு அர்த்தம் ஒரு ஒரு புல்ல நம்ம தூக்கி வந்து தடாகத்துல போட்டோம்னா அது உள்ள முழுங்கா முழுகாது கல்லுதான் முழுங்கும் முழுகும் வெரிசி இந்த புல்ல வந்து மேல முதக்கும் அது மாதிரி குரு உபதேசம்ங்கிறது அவனுக்குள்ள இறங்கல்ல அது வெளியில அப்படியே தான் பகிரேவ பரிப்ளவந்தே அவகாசம் லபதே சாஸ்திர சித்திரம் சாஸ்திர சாஸ்திரம் எனும் ஒரு சித்திரம் அந்த சித்திரமானது இவனுக்குள்ள ஒரு அந்த பிரவேச அவகாசம் ந லபதே இவனுக்குள்ள நுழைவதற்கு ஒரு இப்ப பாருங்களோ எனக்கு அதனால்தான் இதை வந்து படிக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு ஹிருதயம்ங்கிறத ஒரு கண்ணாடி போல இருக்கு அந்த கண்ணாடியில உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் நுழையணுமோ இல்லையோ அந்த இந்த சாஸ்திரம்ங்கிற ஒரு படம் வந்து ரிஃப்ளெக்ஷன் மாதிரி அது நுழையணும் ஆனா அந்த பிரவேச அவகாசம் ந லபத்தைங்கிறது உள்ள நுழைவதற்கு ஒரு இடமே இல்லை ஏன்னா அதுல பூரா மேல வந்து அழுக்கு பிடிஞ்சிருக்கான் அந்த ஹிருதயம்ங்கிற ஒரு கண்ணாடியில எவன உதயகாகி எவ்வனத்தினுடைய ஒரு ஆரம்பம்ங்கிறது அசோக தரோகோ இவ அசோக மரத்தை போல் மலினானி பலானி பிரசூதே அசோக மரம் எப்படின்னா உங்களுக்கு வந்து மேலோட்டமா புஷ்பம் அழகா இருக்கேன்னு நம்ம பார்ப்போம் அழகா நல்ல ஒரு ஷேப்பு கலர்ல ஒரு புஷ்பங்கள் இருக்குமே தவிர அதனுடைய பழ பழம் வந்து ரொம்ப ஒரு துர்வாசனையோட இருக்குமா அந்த அசோக மரத்தினுடைய ஒரு பழங்கள் அது போல இவர்கள் வந்து வெளியில மாத்திரம் பாக்குறதுக்கு வந்து நல்லா அழகா இருப்பா ஆனா உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப ஒரு அந்த பழம் வென் வென் இட் இஸ் எ ஃப்ரூட்ஃபுல் டைம் வரும் பொழுது அவளுடைய ஃப்ரூட் வந்து ரொம்ப அழுக்கா இருக்கும் சக்சஸ்ஃபுல்லாவே இருக்காது ஒரு வெயிலியர் தான் இருக்கும் அப்படிங்கிற மகா மாதங்கஹா இவ ஒரு பெரிய யானையை போல் மந்ததாம் தத்தே அது பா ஒரு யானையா இருந்ததுன்னா ஜென்ரலி யானையெல்லாம் வந்து செம்ம ஃபாஸ்டா ஓடும்ன்னு போயிரு ஆனா இங்க வந்து ஒரு பெரிய யானைய போல ரொம்ப மெதுவா போறாவா மந்த தாம்னா டல் ஹெட்டடா இருக்கா ஆஹ் மந்த புத்தியை உடையவர்களாக இருக்கிறார்கள் நிதாக திவசகா இவ ஒரு சம்மர் டைம் மாதிரி கிருஷ்ணா உட்பாவையதி வெறும்னா ஒரு தேர் லைக் சம்மர் சம்மர்ல வந்து நிறைய நன்மைகளும் இருக்கும் ஆனா இவர்கள் வந்து என்ன பண்றான்னா கிருஷ்ணான ஒரு ஆசையதான் உண்டு பண்றாலே தவிர ஆஹ் வேற எதுவும் நன்மை இல்லை இதனால சம்மர் டயத்துல எப்படி திருஷ்ணாங்கிறது பிபாசா பிபாசா ஜாஸ்தி ஆகுமோ அதுபோல இவர்கள் வந்து ஆசையை உண்டுபடுத்துகிறார்கள் இன்னும் ஜாஸ்தி ஜாஸ்தி மேல மேல கன இவ் இந்த எந்த ஒரு எவ்வனத்தில் போல் அதாவது கிரீஷ்ம காலம் போல ஒரு ஆசைதான் உண்டாகிறதோ அவர்களிடத்தில் கன இவ மேகத்தை போல் சரி சம் சம்மர்னா பரவாயில்ல இங்க வந்து ஒவ்வொரு சீசனையும் சொல்லிட்டு வருவார் வசந்தருதோ அதுதான் வசந்த ருத்து தான் அந்த அசோக மரத்தினுடைய புஷ்பங்கள் ஆனா பழம் வேஸ்ட்டுங்கிறோம் அதுக்கப்புறம் கன வருஷா இது கிரீஷ்ம காலம் அப்புறம் வருஷா ருத்து வருஷா ருத்துல கனஹா மேக இவ சபல உல்லாசம் உஜ்ஜீவயதி மேகங்கள் இருக்குன்னா வருஷிக்கல்ல வெறும் அந்த இது மாத்திரம் வருது மின்னல் மாத்திரம் வருது சபலத்தனத்தை மாத்திரம் உண்டு பண்றதே தவிர உங்களுக்கு பொழி அல்ல வர்ஷிக்கல்ல ராகேந்து பூர்ண சந்திரனை போல் ராகாங்கிறது பூர்ணிமா பூர்ணிமால இருக்கக்கூடிய சந்திரன் அம்பாளுக்கு வந்து ராகா சந்திர சமான காந்தி வதனாம் வரும் ஆஹ் மூக்க பஞ்சசதிய ராகேந்துர் இவ சந்திரனை போல் அந்தர் அந்த மாலிச்சமுல்லாசைய என்னதான் பூர்ணச்சந்திரனா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு கருப்பு இருக்கோ இல்லையோ அவனுக்கு அழுக்கு மாதிரி ஒரு களங்கம் இருக்கோ இல்லையோ அதுபோல இவர்களும் பார்ப்பதற்கு ஒன்னா அழகா இருந்தா கூட ஹிருதயம் பூரா மாலின்யம் அந்த அழுக்கு தான் இருக்கு அவர்களுக்கு சரியா டவுட் இருக்கா உபமா சொல்லி விரோத இந்த தத்தே இது பிரகாசப்படுத்துகிறது வெளியில வெளிப்படுத்துகிறது என்னதான் வந்து உங்களுக்கு வந்து பூர்ணிமா சந்திரன் மாதிரி இருந்தா கூட மாலின்யம் சமுல்லாசையதி மலின்யம் பிரகட்டீகரோதி சம்ம உத்து எல்லாம் உபசர்க்கம் ஆமா பிரகாசயதி அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ற பிரகட்டீகரோதி சொல்லுமா